ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5D மோம்ஸ். இன்றைக்கி நம்ம 5D மோம்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, பீட்ரூட் கோலா உருண்டை தாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதை எப்படி செய்கிறதுங்கிறதும் அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதும் பார்க்கலாம். பீட்ரூட் மீடியம் சைஸ் 1, 2 கப் தேங்காய் துருவல், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசக்கசா, 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1 கருவேப்பிலை கைப்பிடி அளவு. இது கூட துவரம்பருப்பும் பட்டாணி பருப்பும் சேர்த்து ஒரு 150 கிராம் இருக்கிற அளவுக்கு, அதாவது பட்டாணி பருப்பு 100 கிராமும் 50 கிராம் துவரம்பருப்பும் இருக்கிற மாதிரி 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த துவரம்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு, பருப்பெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். பருப்பை நான் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டிருக்கேன். அதோட 4 பல் பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய். ஏன் வந்து நான் இவ்வளோ போடுறேன்னா, பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிக்கும், அதனால் நான் வந்து கொஞ்சம் காரம் சேர்த்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ வேண்டான்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். அதோட நாம் எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்து தண்ணியே விடாமல் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட், அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல், இதெல்லாம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு பால் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும். வாங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, லைட்டாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகணும். இப்போ நீங்கள் பீட்ரூட் போடுறப்ப பிசைகிறப்ப லைட்டாக புளிஞ்சிட்டு போட்டிங்கன்னா அதில் தண்ணி இருந்தால் கூட உங்களுக்கு கொலக்கொலன்னு ஆயிரும். ஸோ கொஞ்சம் பீட்ரூட்டை புளிஞ்சிட்டு போடுங்க. இல்லைன்னா பீட்ரூட் வந்து திருவுன உடனே மிக்ஸ் பண்ணிடணும். இதை மாவு பிசைஞ்சு வச்சு கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கூட தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அப்புறம் உங்களுக்கு பால்ஸ் வந்து கொலக்கொலன்னு வர ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் வந்து அப்போதைக்கு திருவி உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டான ஹீட்டில் அப்படியே ஒன்றுன்னா போடலாம். இப்போ கோலா உருண்டை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது அதே மாவு தான். அதில் நான் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வடை மாதிரி தட்டி போட்டிங்கன்னா பீட்ரூட் வடை ரெடி ஆயிடும். இப்போ நம்ம கோலா உருண்டை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வடை மாதிரி தட்டினோம் இல்லையா, அதை போட்டு எடுக்கலாம். அப்படியே உருண்டை பிடிச்சி நாம் சொன்ன மாதிரி வெங்காயம், புதினா, மல்லித்தலை இது மட்டும் நீங்கள் அப்படியே எக்ஸ்ட்ராவாக வடைக்கு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாவில் நாம் வடையும் போட்டு எடுத்துக்கலாம். பீட்ரூட் வடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வடை நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வடையை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான கோலா உருண்டையும் பீட்ரூட் வடையும் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பெஸ்ட்டு மேட்ச் வந்து நம்மளோட இடித்த பூண்டு போட்டிருக்கோம் நம்ம சேனலில். நீங்கள் அதை இதோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம். அதையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.